எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல். நேற்று பிக்பாஸில் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏற்கனவே ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபோர்த்து டாஸ்க் நடக்குது. அதாவது இந்த பஸ்ஸரில் கை வச்சு ஒரு பாடல் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தம் போதே தெரியுது ரியோ ஃபஸ்ட்டாகவே அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிறது. ரம்யாவும் ரியோக்கு அடுத்தபடியாக வெளியேறிட்டாங்க. ஸோ இந்த ஃபோர்த்து டாஸ்க்குக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. ஸோ கேபி வந்து நான் தான் ஃபஸ்ட்டு தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்கோர் போர்டு கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்கோர் போர்டு அடிப்படையில் யார் எவ்வளோ ஸ்கோர் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க, அதாவது மூணு டாஸ்க்கோட முடிவில் எல்லாரோட ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேற்று அந்த பலூன் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷிவானி ஃபஸ்ட்டு விட்டுருந்துருப்பாங்க, அடுத்து கேபி செகண்டு, ரம்யா தேர்டு, ஃபோர்த்து சோம், ஃபிஃப்த்து ஆரி, சிக்ஸ்த்து ரியோ, செவன்த்து பாலா. இப்படி ஸ்கோர் வந்தது. ஸோ பாலா கடைசியாக விட்டதுனால அவருக்கு 7 பாயிண்ட்டும், ஷிவானி முதலாவதாக விட்டதுனால அவங்களுக்கு 1 பாயிண்ட்டும், அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கோட பாயிண்ட் கொடுத்தாங்க. ரெண்டாவது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை தலையில் வந்து ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு கேபி விட்டுட்டாங்க, ரெண்டாவது பாலா விட்டுட்டாரு, மூணாவது சோம், நாலாவது ஆரி, அஞ்சாவது ஷிவானி, ஆறாவது ரியோ, ஏழாவது ரம்யா. அதாவது கடைசியாக தான் ரம்யா விட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு 7 பாயிண்ட்டும், கேபிக்கு 1 பாயிண்ட்டும். ஸோ ரெண்டு டாஸ்க் இறுதியில் ரியோ தான் லீடிங்கில் இருக்காரு. ரெண்டு டாஸ்க்லேயுமே அவருக்கு கிடச்ச ஸ்கோர் வந்து 6. ஸோ அவர் வந்து ரெண்டு டாஸ்க்கோட இறுதியில் 12 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அடுத்தபடியாக ரியோக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ரம்யா, அவங்களோட ஸ்கோர் வந்து 10. மொதல் டாஸ்கில் 3 பாயிண்ட்டும், ரெண்டாவது டாஸ்கில் 7 பாயிண்ட்டும் எடுத்து 10 பாயிண்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது, அதாவது மூணாவது பிளேஸில் இருக்கிறது பாலா ஆரி, ரெண்டு பேருமே 9 பாயிண்ட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆரிக்கு 5 பாயிண்ட்டும், செகண்ட் ரவுண்டில் ஆரிக்கு 4 பாயிண்ட்டும் 9 பாயிண்ட் வந்தது. ஃபஸ்ட் ரவுண்டில் பாலா 1 பாயிண்ட்டும், ரெண்டாவது ரவுண்டில் 2 பாயிண்ட்டும். ஸோ அவருக்கும் ஒரு 9 பாயிண்ட் வந்தது. அடுத்தபடியாக ஃபோர்த்து பிளேஸில் சோம் இருந்தார். ஃபஸ்ட்டு ரவுண்டில் 4 பாயிண்ட்டும், செகண்ட் ரவுண்டில் 3 பாயிண்ட்டும். ஸோ டோட்டலாக 7 பாயிண்டில் இருந்தார். அடுத்தபடியாக ஃபிஃப்த்து பிளேஸில் ஷிவானி, ஃபஸ்ட் ரவுண்டில் 1 பாயிண்ட்டும், செகண்ட் ரவுண்டில் 5 பாயிண்ட்டும் எடுத்து 6 பாயிண்ட் எடுத்தாங்க டோட்டலாக. லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது கேபி. கேபி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் 2 பாயிண்ட்டும், செகண்ட் ரவுண்டில் 1 பாயிண்ட்டும் எடுத்து டோட்டலாக 3 பாயிண்ட்டும், ரொம்பவே லீஸ்ட் ஸ்கோரில் இருந்தாங்க. அடுத்தபடியாக இந்த ப்ரோமோ 1ல பார்த்த ஸ்கோர் போர்ட் படி, அது என்ன டாஸ்க் வச்சாங்கன்னு கூட நமக்கு தெரியல, பட் ஸ்கோர் போர்ட் மட்டும் அப்டேட் ஆயிருக்கு. அதில் யார் யார் என்னென்ன ஸ்கோர் அப்படிங்கிறத பார்ப்போம். ரியோ ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார் போல இருக்கு, அவருக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 ரவுண்டோட இறுதியில் அவர் 13 பாயிண்ட் எடுத்திருந்திருக்காரு. ஃபஸ்ட் ரவுண்டில் பாலா 7 பாயிண்ட்டும், ரெண்டாவது ரவுண்டில் 2 பாயிண்ட்டும், மூணாவது ரவுண்டில் 7 பாயிண்ட்டும் எடுத்து அவர் தான் லீடிங்கில் இருக்கார். 16 பாயிண்ட் டோட்டலாக தேர்ட் ரவுண்டோட இறுதியில் பாலா தான் ஃபஸ்ட்டு. அவருக்கு அடுத்தபடியாக ரியோ, ஆரி, ரம்யா மூணு பேருமே ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. ரியோ ஃபஸ்ட் ரவுண்டில் 6 பாயிண்ட், செகண்ட் ரவுண்டில் 6 பாயிண்ட், தேர்ட் ரவுண்டில் 1 பாயிண்ட் எடுத்து 13 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஆரியும் ஃபஸ்ட் ரவுண்டில் 5 பாயிண்ட், செகண்ட் ரவுண்டில் 4 பாயிண்ட், தேர்ட் ரவுண்ட்லேயும் 4 பாயிண்ட், அவரும் டோட்டலாக 13 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரம்யாவும் ஃபஸ்ட் ரவுண்டில் 3 பாயிண்ட், செகண்ட் ரவுண்டில் 7 பாயிண்ட், தேர்ட் ரவுண்டில் 3 பாயிண்ட். ஸோ அவங்களும் 13 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக சோம், ஷிவானி ரெண்டு பேருமே 12 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. சோம் ஃபஸ்ட் ரவுண்டில் 4 பாயிண்ட்டும், செகண்ட் ரவுண்டில் 3 பாயிண்ட்டும், தேர்ட் ரவுண்டில் 5 பாயிண்ட்டும் எடுத்து 12 பாயிண்ட் எடுத்திருக்காரு ஓவராலாக. அதே மாதிரி ஷிவானி மொதல் ரவுண்டில் 1 பாயிண்ட், ரெண்டாவது ரவுண்டில் 5 பாயிண்ட், மூணாவது ரவுண்டில் 6 பாயிண்ட் எடுத்து அவங்களும் 12 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்டோட இறுதியில் ரொம்பவே லோவஸ்ட்டாக இருக்கிறது கேபி தான். அவங்களோட ஸ்கோர் என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 2 பாயிண்ட், செகண்ட் ரவுண்டில் 1 பாயிண்ட், தேர்ட் ரவுண்டில் 2 பாயிண்ட் எடுத்து வெறும் 5 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. இந்த பஸ்ஸர் அடித்து பாட்டு பாடுற டாஸ்கில் அட்லீஸ்ட் கேபிக்கு ஒரு 3rd பொசிஷனாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் என்ன ஒரு இதுனா, ஷிவானி நல்லாவே விளாண்டுட்டுருக்காங்கன்னு சொல்லும், நல்ல ஸ்கோரில் தான் இருக்காங்க, ஒன்றும் மோசமான ஸ்கோரெல்லாம் இல்லை. ஸோ ஒரு 2 டாஸ்கில் ஒரு நல்ல டஃப் ஃபைட்டே கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நேற்று அந்த கட்டையை வச்சுருக்கிற டாஸ்க்லாம் நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே நான் ஷிவானிக்கிட்ட இதை எதிர்பார்க்கல, ஆனால் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆரி ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். எப்படி நான் ஸ்டெடியாக இருக்காருன்னு சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து 1 ரவுண்டில் அதிக ஸ்கோர் எடுக்கிறாங்க, இன்னொரு ரவுண்டில் கம்மி ஸ்கோர் எடுக்கிறாங்க. இப்போது பாலா பார்த்திங்கன்னா 1 ரவுண்டில் ஹையஸ்ட்டாக எடுக்கிறாரு, இன்னொரு ரவுண்டில் லோவஸ்ட்டாக இருக்கிறாரு. அதே மாதிரி ரியோவும் அதே தான் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ஆரி மட்டும் ரொம்ப ஹையஸ்ட்டும் எடுக்காமல் ரொம்ப லோவஸ்ட்டும் எடுக்காமல் அந்த மிடில் லைன்லேயே போயிட்டுருக்காரு ஆரி. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்குதுன்ட்டு. ஸோ இந்த பஸ்ஸர் ரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆரி ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்து டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ
இதே மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.